ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்னெல்லி சமையல். இன்றைக்கி வீடியோவில் அரிசி மாவு உளுந்தம் பருப்பு இருந்தாலே போதும், ஈஸியான முறையில் சட்டுன்னு மொறுமொறுப்பான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அரைக்கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்து ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துட்டு அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பொரியலைன்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வறுத்தெடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருக்க வெள்ளை உளுந்தை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கிடியாப்பா மாவு கூட எடுத்துக்கோங்க. 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் உளுந்து, 1/4 கப் பொட்டுக்கடலை. மிக்சியில் திரித்து வச்சுருக்க மாவை நல்லா சளிச்சு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அரைபடாமல் இருக்கதெல்லாம் தூர போட்டுட்டு திரித்து வச்ச பொட்டுக்கடலையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து நல்லா கசக்கி இதோடு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் ஒவ்வொரு மாவுலேயும் நல்லா படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி பிசைஞ்சு எடுக்கும்போது முறுக்கு நல்ல மொறுமொறுப்பாகவும் ரொம்ப நாள் மொறுமொறுப்பு மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நல்ல சுடு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்பட்டது நான் எடுத்த அளவுக்கு. நீங்கள் அதிகமாக செய்யும்போது மிஷினில் உளுந்த வறுத்து திரிச்சு வாங்கிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல சப்பாத்தியை விட சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு இதை முறுக்கு அச்சில் போடுற சிலிண்டர் சைஸ்க்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதை 3 பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ முறுக்கு அச்சில் 3 கோல் இருக்கிற அச்சா எடுத்துட்டு உள்ள மாவை சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சின்ன கிண்ணியில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணியை வச்சுட்டு அதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை சொத்து வேணுமோ அத்தனை சொத்துக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன கிண்ணியாக வச்சு இந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கு அப்புறமா பிழிஞ்சு வச்சுருக்கத அப்படியே எடுத்து மாற்றி போட்டோன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். மேலே உள்ள இந்த பப்புள்ஸ்லாம் நல்லா அடங்கி வந்துட்டனாலே முறுக்கு நமக்கு வந்துட்டுன்னு அர்த்தம். பப்புள்ஸ்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சுட்டு இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். அரிசி மாவு உளுந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை இருந்தாலே போதும், சிம்பிளாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். உளுந்தம் பருப்பு நல்லா வறுத்துட்டு சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு மொறுமொறுப்பும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கலாம். மிச்சம் இருக்க மாவையும் இந்த அளவுக்கு பிழிஞ்சிட்டு நல்ல எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஈஸியான முறையில் ரெடி பண்ணிடலாம். அரிசிலாம் ஊற வைக்காமலே ஈஸியான முறையில் நம்ம முறுக்கு ரெடி பண்ணி எடுத்துடலாம். எனக்கு நான் எடுத்த அளவுக்கு 10 முறுக்கு போல் கிடச்சது. எந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பாக கிரிப்ஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.